எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சி ஷார்ப் இன்டர்வியூ கொஷின்ஸ்ல ரெஃப்க்கும் அவுட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெஃப்பையும் அவுட்டையும் எங்க யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ல பேராமீட்டர்ஸா யூஸ் பண்ணுவோம். அப்போ நார்மல் பேராமீட்டர்ஸ்க்கும் இந்த ரெஃப் அண்ட் அவுட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பேராமீட்டர்ஸ்லாம் வந்து கால் பை வேல்யூவாகவும், இந்த ரெஃப் அண்ட் அவுட் வந்து கால் பை ரெஃபரன்ஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ரிகாப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் நேம்ன்ற மெத்தடில் ரெண்டு பேராமீட்டர் சென்ட் பண்ணுறேன். அதை ஜஸ்ட் இங்கே கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறேன். அந்த பேராமீட்டர் இங்கே கால் பண்ணுறேன், அதுக்கு ரெண்டு வேல்யூ சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், இது வந்து ஆக்சுவல் பேராமீட்டர். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரெண்டு பேராமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபார்மல் பேராமீட்டர். ஓகேங்களா? இப்போ கால் பை வேல்யூனா போத் ஆக்சுவல் பேராமீட்டரும் ஃபார்மல் பேராமீட்டரும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அட்ரஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து 1000 அப்படின்ற அட்ரஸில் இருக்கும், இது வந்து 1001 அட்ரஸில் இருக்கும். ஸோ நான் இங்கே சென்ட் பண்ணுற வேல்யூ வந்து உங்கள் அட்ரஸ் ஆகும், இங்கே ரிசீவ் பண்ணுற வேல்யூ இன்னொரு அட்ரஸ் தான் இருக்கும். அதனால் நான் இந்த வேல்யூவை மாற்றினாலும் இந்த வேல்யூக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு அட்ரஸ் இருக்கிறதுனால இது ரெண்டும் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. இது வந்து கால் பை வேல்யூ. கால் பை ரெஃபரன்ஸ்னா ஆக்சுவல் பேராமீட்டரும் ஃபார்மல் பேராமீட்டரும் ரெண்டுமே வந்து ஒரே அட்ரஸ், ஒரே ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். இங்கே பாஸ் ஆகும்போது இதோட ரெஃபரன்ஸ் இங்கே வரும். ஸோ அதனால் நான் இந்த வேல்யூ சம்திங் ஏதாவது இங்கே சேஞ்ச் பண்ணனா இங்கேயும் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே ரெஃபரன்ஸாக பாயிண்ட் பண்ணியிருக்கு. இதுதாங்க டிஃப்ரென்ஸ். போத் ஆக்சுவல் பேராமீட்டரும் ஃபார்மல் பேராமீட்டரும் ரெண்டுமே சேம் அட்ரஸை பாயிண்ட் பண்ணியிருந்தா அது கால் பை ரெஃபரன்ஸ். ஆக்சுவல் பேராமீட்டரும் ஃபார்மல் பேராமீட்டரும் டிஃப்ரெண்ட் அட்ரஸை பாயிண்ட் பண்ணியிருந்தா அது கால் பை வேல்யூ. இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ரெஃபையும் அவுட்டையும் வந்து பார்க்கலாம். இப்போது ரெஃபையும் அவுட்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த பேராமீட்டரை வந்து ரெஃப் பேராமீட்டராகவும் இந்த பேராமீட்டரை அவுட் பேராமீட்டராகவும் மாற்றுறேன். அப்படி மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு வந்து எரர் ஷோ பண்ணுது. என்ன ஷோ பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது தாங்க ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். நம்ம ஒரு அவுட் பேராமீட்டரை யூஸ் பண்ணோம்னா எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த ஃபங்க்ஷனை நம்ம அவுட் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷன் காலானதுக்கப்புறம் காலானதுக்குள்ள அந்த அவுட் பேராமீட்டரை நம்ம ரீஇனிஷியலைஸ் பண்ணணும். அப்படி ரீஇனிஷியலைஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அவுட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த அவுட்டோட வேல்யூவை ரீஇனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த எரர் ஷோ, இந்த எரர் வந்து மறைஞ்சிச்சு. பார்த்தீங்களா, இதுதாங்க ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். இந்த வந்து ரெஃப்க்கு தேவையில்லை, இது வந்து வெறும் அவுட்டுக்கு மட்டும் பண்ணணும். ஓகேங்களா? கால் எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ காலான ஃபங்க்ஷனுக்குள்ள வேல்யூவை ரீஇனிஷியலைஸ் பண்ணணும். இதுதான் வந்து இது வந்து அவுட்டுக்கு, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ இதுக்கேற்ற மாதிரி இங்கே நமக்கு எரர் ஷோ ஆகுது, ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனை மாற்றிட்டோம். இதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆல்டர் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு ரெஃப் பேராமீட்டர் ஆகும், இது வந்து அவுட் பேராமீட்டர். ஓகேங்களா? இப்போதைக்கு இது தேவையில்லை. இப்போ பார்த்தீங்களா இங்கே எரர் ஷோ ஆகுது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அசைன் பண்ணி இருக்கணும், ஆனால் அவுட்டுக்கு அது தேவையில்லை. அவுட்டை பொறுத்த வரைக்கும் காலானதுக்கப்புறம் அசைன் பண்ணணும், ரீஇனிஷியலைஸ் பண்ணணும். ரெஃபை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அசைன் பண்ணணும் கண்டிப்பாக. இதுதான் செகண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ ரெஃபை வந்து கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அசைன் பண்ணணும், அவுட் வந்து கால் பண்ணதுக்கு அப்புறம் அசைன் பண்ணணும். இதாங்க செகண்ட் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்போ ரெஃப் அடுத்து வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து ரெஃப் வந்து பை டைரக்ஷனல்னு சொல்லுவாங்க, அவுட் வந்து யூனி டைரக்ஷனல்னு சொல்லுவாங்க. பை டைரக்ஷனல்னால யூனி டைரக்ஷனல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ரெஃப் வந்து அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வேல்யூ செட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வேல்யூ எனக்கு இங்கே கிடைக்கும். கிடைச்ச வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், எடுத்து இங்கே ப்ராசஸ் பண்ணுவேன். ப்ராசஸ் பண்ணிவிட்டு சம்திங் நான் சேஞ்ச் பண்ணுவேன். சேஞ்ச் பண்ணேன்னா இது ரெண்டும் சேம் அட்ரஸ், ஏன்னா இது வந்து கால் பை ரெஃபரன்ஸ். ரெண்டுமே சேம் அட்ரஸ் இருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக இங்கே வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? இங்கேயும் நான் இங்கே பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு அந்த வேல்யூ கிடைக்கும், ஏன்னா ரெண்டுமே வந்து சேம் ரெஃபரன்ஸாக இருக்குது.
ஸோ நான் அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேல்யூ செட் பண்ணிட்டேன். செட் பண்ண வேல்யூ சம்திங் எடுத்து ப்ராசஸ் பண்ணுவேன். ப்ராசஸ் பண்ணிட்டேன்னா இங்கே ப்ராசஸ் பண்ண வேல்யூ எனக்கு இங்கேயும் கிடைக்கும். ஓகேங்களா? இதனால் இங்கேருந்து வர வேல்யூ இங்கே வருது, இங்கே இருக்க வேல்யூ அங்கே போகுது. ஸோ அதனால் இது வந்து பை டைரக்ஷனல் ரெஃப். இதுவே அவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன தான் இங்கே வேல்யூ அசைன் பண்ணாலும் நம்ம உள்ளாந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை வந்து ரீஇனிஷியலைஸ் பண்ணியே தீரும். ஸோ அதனால் நம்ம இங்கே அசைன் பண்ணுற வேல்யூ என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் இங்கே எடுக்க முடியாது. இங்கே கொடுக்குற வேல்யூ மட்டும் தான் நம்மளால் இங்கே எடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த சைட்லேருந்து இங்கேருந்து இங்கே வராது, இங்கேருந்து மட்டும்தான் இங்கே போவோம். அதனால் இது வந்து யூனி டைரக்ஷனல். ரெஃப் வந்து பை டைரக்ஷனல், அவுட் வந்து யூனி டைரக்ஷனல். இது தாங்க மேஜர் த்ரீ டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.